குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வை ஷுட் யூ ஈட் எ பனானா எவ்ரிடே? நாம் ஏன் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிடணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கணிகளில் ஒன்று தான் வாழைப்பழம். நம்மளுடைய முன்னோர்கள் வாழைப்பழத்தை அந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சு கொண்டாடினாங்க. அதுக்கான காரணம் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். அதை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரியான ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் ஹெல்த்தி தமிழன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுற, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு. இந்த பிரபலமான பழமொழி நமக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புது. வெறும் ஆப்பிளை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த நோயும் வராதா என்ன? ஆப்பிளில் பல வகையான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் வெறும் நம்ம ஆப்பிளை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தால் ஃபிட்டாக இருக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. இயற்கையின் வரமாக நமக்கு நிறைய வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் வந்து இருக்குது. அதை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து உத்தரவாதம் கிடைக்கும். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது. க்ரீன் கலரில், எல்லோ, ரெட்டு, பர்பிள்னு 1000 வெரைட்டியில் வந்து வாழைப்பழம் வந்து இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் அலபாமாவில் ஒரு ஆராய்ச்சி வந்து நடந்தது. இந்த ஆராய்ச்சியை இவங்க எலிகளை பயன்படுத்தி பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தையும் இரத்த நாளங்களையும் எப்படி ஆரோக்கியமாக இருக்க உதவுது அப்படின்னு பார்த்தாங்க. இதுக்கு அவங்க பண்ணது எலிகளை ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு குரூப்புக்கு பொட்டாசியம் குறைவாக இருக்கிற உணவு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த எலிகளை பார்த்தீங்கன்னா ஆர்டரின்னு சொல்லப்படுற இரத்த நாளங்கள் ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு. அதே சமயம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு கொடுக்கப்பட்ட எலிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு. அதே சமயம் அயோட்டாவும் ஸ்டிஃபாக இல்லாமல் இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி விக்ஸ்டர் மெடிக்கல் சென்டருடைய கார்டியாலஜிஸ்டாக இருக்கிற டாக்டர் ராகவேந்திரா 2011 ஜர்னல் ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியில் ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு. அதில் 11 ஸ்டடீஸ், அதில் பார்த்தீங்கன்னா 250,000 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் 1540 எம்ஜி ஆஃப் டயட்ரி பொட்டாசியமை தினமும் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு 21% ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, வாங்க இப்போ என்ன நன்மைகள் இருக்குது வாழைப்பழம் நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இது விட்டமின் B6 அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டாக வந்து இருக்குது. விட்டமின் B6 அதிகமாக இந்த வாழைப்பழத்தில் இருக்கிறதுனால அதை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு, ஃபேட்ஸை மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி தேவையில்லாத கழிவுகளை லிவர்லேயும் கிட்னிலேயும் இருந்து வெளியேற்றுறதுக்கு வந்து உதவுது. ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்தை மெயின்டைன் செய்கிறதுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருக்குது. ரெண்டாவது பெனிஃபிட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டாகவும் இது இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிட்ட இருந்து செல்களையும் திசுக்களையும் வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி கொலஜன் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. சிரோட்டனினுடைய உற்பத்தியை இது வந்து அதிகப்படுத்துறதுனால மூளைக்கு வந்து நல்ல பாதுகாப்பு அளிக்குது, நல்ல மூடு வந்து இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. மூணாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மீடியம் சைஸ் பனானாவில் 13% நமக்கு தேவையான மேங்கனீஸ் வந்து இருக்குது. இந்த மேங்கனீஸ் தான் கொலஜன் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரீகசராக இருக்கிறதுனால இந்த கொலஜன் ஆரோக்கியமாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆச்சு அப்படின்னா என்றும் இளமையாக நம்மளுடைய சருமம் இருக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. நாலாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதயத்தை நல்லா பேணி பாதுகாக்குது, பிளட் ப்ரெஷரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 5th பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பழம் அப்படின்னா வாழைப்பழம் தான். அதனால தான் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாழைப்பழம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவுமே சாப்பிட்டுட்டு வருவாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வரும்போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் காலையில் எழுந்து நம்ம மோஷன் போகும்போது ஃப்ரீயாக வந்து மோஷன் போவோம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற அந்த வாழைப்பழத்தை தினமும் ஒரு பழம் அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்டுடுவாங்க. இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போடலாமா, எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.